அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய நண்பர்கள் நம்ம ஆசனம் சந்திக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்திருக்க மக்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரம் ஒரு நண்பர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேருங்கம்மா? ஓம் சரவண ஜோதியே நமோ நம. என்னோட பேர் வந்து சுமதி. நான் சென்னையிலேருந்து வரேன், சென்னை கொளத்தூர் தொகுதியிலேருந்து வரேன். சரிங்கம்மா, நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு முதல் முதல்ல எப்படி வந்தீங்கம்மா? நான் ஒரு 10 வருஷம் முன்னாடியிலேருந்து வந்து அந்த புக்ஸ் வந்து எங்கெல்லாம் கோவிலுக்கு போகிறனோ அங்கெல்லாம் அந்த புக்கு கொடுப்பாங்க. 10 ரூபாய் புக்கு இருக்குது, இதை வாங்கி படிங்க அப்படின்னும் போது அதை சித்தர்கள் போற்றிருக்கு, அதை படிங்க, அதை படிக்க படிக்க நம்மளோட பாவமெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் எங்கே போனாலுமே வாங்கிடுவேன் அந்த புக்கை. ஒரு 10 வருஷமாகவே நான் வாங்கிட்டுருக்கேன். ஆனால் மனசுக்குள்ளே இந்த ஐயாவை மட்டும் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு அந்த பார்க்கணுன்ற கனவு எனக்கு வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நிறைவேறுச்சு. தானாகவே ஒரு வாய்ப்பு வருது, இந்த மாதிரி நம்மளே போகலாம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. வந்துட்டு நாங்களே தனியாக இன்னொரு 2 குழந்தைங்க மட்டும் கூட்டிகிட்டு திருச்சி வரேன், ரூட்டெல்லாம் கேட்டுட்டு வரேன். வந்துட்டு ஐயா பார்க்குறேன், பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே கண்ணில் தண்ணி தான் வருது, அவரை பார்த்து பேச முடியல. பிளஸ் பண்ணார். அப்புறம் அங்கே இங்கே வந்து அன்னதானம் பற்றிலாம் சொன்னாங்க. அப்போ தான் தெரியுது எனக்கு அன்னதானம் வந்து எவ்வளோ இருந்தாலும் நம்ம அன்னதானத்துக்கு மட்டும்தான் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தோஷம் அதெல்லாம் நம்மளால் அளவிடவே முடியாது. அன்னதானம்னா இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியுது. ஸோ அன்னதானம் பண்ணுறது எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. திருப்பி திருப்பி இங்கே வந்துட்டு போனாலே எனக்கு உள்ள ஒரு சந்தோஷம் வந்து ஒரு 6 மாதம் இருக்குது. திருப்பி எப்போ நம்ம ஐயா பார்க்க வரோம், எப்போ அந்த ஒரு எனர்ஜி வந்து 6 மாதம் அப்படியே இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி தோணுது, ஐயா பார்க்க போகலாமா போகலாமா அப்படின்ட்டு. நானும் போகிறது இல்லாமல் கூட இருக்கிறவங்களாம் புதுசு புதுசாக சொல்லி சொல்லி கூட்டிகிட்டு வரேன். அழைச்சிட்டு வந்து இங்கே வாங்க ஐயா பாருங்கள். அது மாதிரி வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து நான்வெஜ்ஜை விட்டுருக்காங்க. நானும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டுட்டு இருந்தவங்க தான். இந்த ஃபீல்டில் இன்றைக்கி ஐயா பார்த்தனும் அன்னிலேருந்து நான்வெஜ்ஜுமே தொடுறது கிடையாது. அந்த எண்ணம் சின்னதாக கூட எனக்கு வரவே கூடல. நம்ம சாப்பிட்லையா, இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருந்தமே அந்த மாதிரியே எனக்கு தோணவே இல்லை. அதெல்லாம் விட்டதே நம்ம உடம்பும் கூட நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஐயா பார்த்து அந்த ப்ளஸ் பண்ணும்போது உடம்பெல்லாம் நம்ம நல்லாவே உணர முடியுது, அந்த ஒரு ஃபீல் நல்லாவே உணர முடியுது. சரிங்கக்கா, நீங்கள் வந்து நிறைய பேர்ட்ட சொல்லி நிறைய பேர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஐயா பார்த்து என்ன சொல்வீங்கக்கா அவங்கள்ட்டலாம்? அவங்க ஏதோ ஒரு குறிக்கோளோட வராங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் எங்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த இதெல்லாம் எனக்கு நடக்குமான்னு இருந்தது, நீ என்னை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம் வாங்க அப்படின்லாம் அவங்க வாயாலவே எனக்கு சொல்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ஆனால் அங்கே போயிட்டு வந்தோடனே என் மனசெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு, நீ இன்னொரு முறை எப்போ போவியன்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. கேட்டுகிட்டே இருக்கவங்கள நான் எப்போல்லாம் டைம் கிடைக்கும்போது நான் வரணும்னு ஆசைப்பட்றேனோ அவங்களெல்லாமே நான் அழைச்சிட்டு வந்துட்டு ஐயா பார்க்கணும், முடிகிற வரைக்கும் எவ்வளோ பேரை வந்து நம்ம ஐயா பார்க்க வைக்க முடியுமோ அப்படின்றதுக்காக அழைச்சிட்டு வரோம். நம்ம அடைஞ்ச அந்த ஒரு மகிழ்ச்சியை வந்து இன்னொருத்தவங்களும் பகிரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக பார்க்குறீங்க. இங்கே நடக்கிற அன்னதானத்தை பற்றி ரொம்பவே நல்லா சொன்னீங்க. நீங்கள் இங்கே வந்து முதல் முதல்ல பார்த்தப்போ இங்கே நடக்கிற அன்னதானத்தை பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. நாங்கள் ஒரு டைம் ஒரு 10 மணிக்கு தான் வந்தோம். எனக்கு ரூட்டு தெரியாமல் நான் கேட்டு கேட்டு வரும்போது 10 மணி. அப்போ கூட ஒரு முகமே சொல்லிக்காமல் எங்களை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடுறதும் அந்த கவனிக்கிறது. இன்றைக்கி கூட நாங்கள் விடிய காலையில் 3:30 வந்தோம். அப்போ கூட ஐயா தூங்குறோமே டிஸ்டர்ப் பண்ணனா எங்களை அழைச்சிட்டு வந்து ரூம் கொடுத்து வந்து சாப்பிடுங்க 8:30 அப்படின்னாங்க. இந்த மாதிரி கவனிப்பு எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. நம்ம ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போனால் கூட ஒரு முகம் சொலிப்பு கூட இருக்கும், இங்கே எதுவுமே இல்லை. நமக்கு அந்த அளவுக்கு அன்னதானம் சாப்பிட்றது அந்த சாப்பாடே நமக்கு ஏன்னா எனர்ஜியாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த டயர்ட்னஸ்ஸு, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, எதுவுமே தெரியாது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடம்புக்கும் சரி ஒரு புத்துணர்ச்சி, ஏதோ நம்ம பார்க்காத பார்த்துட்டோம், ஏதோ நம்ம கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அது அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியல. உள்ளுக்குள்ள அந்த நிறைய பேர் சொல்லுவாங்களே எனக்கு பட்டர்ஃப்ளைலாம் பறந்தது, அது மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கு. அந்த இடத்த விட்டு போக மனசே வரல, திருப்பி திருப்பி அங்கேயே சுத்தி சுத்தி நின்றுக்கிட்டே இருக்கேன் நான். சரிங்கக்கா, இங்கே ஆசானை முதல் முதல்ல பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த தருணம் வந்து எப்படி இருந்துச்சு? ஐயாவை நான் முதல் முதல்ல பார்க்கும்போது நான் நினச்சிலாம் பார்க்கல, அந்த புக்கில் இருக்க மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டேன், ஐயா இப்படி தான் உட்காந்துருப்பாரு. அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது ஐயா அந்த இதில் நான் பார்க்கும்போது என்னோ கடவுளே நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி தான் இன்னும் இருக்குது, அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த விளக்கேற்றி போற்றி படிக்கிறது படிச்சிட்ருக்கேன், வேறு எது மேலேயும் எனக்கு நாட்டமே போகலை. பாகுபாடு கிடையாது, எல்லாருமே ஒரே மாதிரிதான். ஐயா பார்க்க போனாலும் அதே மாதிரிதான் லைன் நின்னு பாக்குறோம்,
சாப்பிட்ற விஷயத்துலேயும் அதே மாதிரி தான். இங்கே நீங்கள் பெரியவங்களா, நீங்கள் விஐபி அங்கே போய் சாப்பிடுங்க, இங்கே அந்த மாதிரி எந்த பாகுபாடுமே கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரியே நடத்துகிறாங்க. நமக்கும் அந்த ஃபீல் இல்லை, நம்ம கொஞ்சம் லோ மிடில் ஐ, அந்த ஃபீலே கிடையாது. எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து இங்கே இருக்குது. சரிங்க, அரங்க டிவிக்காக நீங்கள் வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு வந்து ஒரு சிலருக்கு ஐயா பற்றி தெரிஞ்சிருக்கு, ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்குது. அப்படி தெரியாமல் இருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கக்கா? இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி நம்ம ஐயா பார்க்கறது ரொம்ப வியப்பானது. கூடுமான வரைக்கும் எல்லாருக்கிட்டேயுமே நம்ம போய் சொல்லி இந்த மாதிரி குடில் இருக்குது, ஐயா இங்கே இருக்காங்க, அவர் முருகப்பெருமான் ஆசியோடு இருக்காங்க, எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து நம்ம பார்க்கணும், ஐயாவை காட்டணும், பிளஸ்ஸிங் வாங்கணும், இதுதான் என்னோடய விருப்பமாக இருக்குது. சரிங்கக்கா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நிறைய பேர் இங்கே வந்து ஆசானை பார்த்து நீங்கள் அடைஞ்ச மகிழ்ச்சியை அவங்களும் அடையணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோளை நாங்களும் கேட்டுக்கிறோம். இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவத்தை தெளிவாக சொன்னதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க்கா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி முருகா.